Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவியின் முன்சை நிகழ்ச்சி நேயர்களுக்கு காளியூர் நாரனுடைய அன்பு வணக்கங்கள். ஜோதிடம்ன்றது வந்து அக்கல் சயின்ஸில் ஒரு சயின்ஸு. இந்த ஜோதிடம்ன்றது வந்து ஒரு ஃபேசினேட்டிங் சயின்ஸ்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு ஒரு ரயிலில் போச்சு, உங்களுக்கு கைரேகை தெரியும்னு சொன்னால் அவங்கள சுற்றி கடைசி வரைக்கும் யாரும் விட மாட்டாங்க, எல்லாரும் அவங்க கை நீட்டுவாங்க. அதில் நம்பிக்கை இருக்கவங்க, இல்லாதவங்க, தேவைப்பட்டவங்க, தேவையில்லை, எல்லாருமே அந்த ஆர்வம் இருக்கும். ஆர்வத்தில் வந்து, ஐயா எனக்கு இந்த ரேகை இருக்குது, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. என் கைரேகை பார்த்து ஏதாவது சொல்லுங்கன்னுவாங்க. அந்த ஒரு ஆங்ஸைட்டி சின்ட்ரோம்னு சொல்லுவாங்க அதை. அந்த ஆங்ஸைட்டி, அந்த எதிர்காலத்தை பற்றின ஒரு சிந்தனை, இது எல்லாருக்குமே எப்போவுமே இருந்துட்டுருக்கு. அந்த எதிர்காலத்தில் நான் எப்படி வருவேன், எவ்வளோ பெரிய ஆளாக வருவேன், இந்த ஆசைகள் இருக்குது, எதிர்பார்ப்புகள் இருக்குது, தவறே கிடையாது. அதெல்லாம் தான் வாழ்க்கைக்கு அடிப்படையான உண்மையான விஷயங்கள். அது வந்து ஆணிவேரில் ஓடக்கூடிய ஒரு உரம் மாதிரி அது. அந்த உரம் இருந்தால் தான் வெளிச்சம் பெருசாக வளரும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கை வளர்கிறதுக்கும் அபிலாஷம் இருக்கணும், ஆசைகள் இருக்கணும், எதிர்பார்ப்புகள் இருக்கணும், நாளைய பற்றிய சிந்தனைகள்லாம் இருக்கணும், நாளைய வளரணும்னு எண்ணணும். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன நினச்சி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நாளைய பற்றி மட்டுமே நினச்சிட்டு இன்றைக்கி கோட்டை விடுறது தப்பு. நாளையினுடைய வாழ்வுக்காக இன்றைக்கி நம்ம சாகிறதும் தப்பு. நம்ம நினச்சி பார்த்தா நிறைய பேருக்கு நாளைக்கு என்ன ஆகுமோன்ற கவலையில் தான் வளர்ந்துட்டுருக்கோம். அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் பய உணர்வாக இருந்தால் அதுவே ஒரு அப்சஷனல் ப்ராப்ளமாக மாறிடும். எப்போ பார், நாளைக்கு என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு வருத்தப்பட்டுட்டு வந்தால் இன்றைக்கி வேலையை எப்படிங்க செய்ய முடியும்? இன்றைக்கி வேலை உங்களுக்கு நாசமாக போயிடும். அதனால தான் ரொம்ப அழகாக ஒரு வாக்கியம் சொன்னாங்க, அதாவது நாளைக்கு இன்னும் வரல, டுமாரோ ஹஸ் நாட் கம், எஸ்டர்டே ஹஸ் கான், நேற்று போய்விட்டது, இன்று இருக்கிறது, டுடே இஸ் ப்ரெசன்ட், தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ப்ரெசன்ட்னாங்க. அதனால் நேற்று போயிடுச்சுங்க, நாளைக்கு இன்னும் வரல, இன்றைக்கி கையில் இருக்கிறது என்னென்னு இன்றைக்கி தான். அந்த இன்றைக்கி தான் இருக்குன்ற வாழ்க்கையை நம்ம இனிமையாக வாழறது கற்றுனவானா, என்றைக்குமே நம்ம வந்து அழகாகவும் ஆனந்தமாக வாழ முடியும். இந்த ஜோதிடத்தில் இந்த ஆர்வம் மிகுதி ரொம்ப நிறைய இருக்கும். இந்த ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு எஜுகேஷன். ஜோதிடத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஜோதிடத்தை நீங்கள் பயன்படுத்தலைன்னா கூட தப்பு இல்லை, ரொம்ப நிறைய பயன்படுத்தினாலும் தப்பு இல்லை. ஆனால் அது தவறாக பயன்படுத்துறது ரொம்ப தப்பு. தவறாக பயன்படுத்துறதுன்றது என்ன, நம்ம எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுட்டு அதுலேயே சுகம் கண்டு அதுலேயே வாழணும்னு ஆசைப்படுறது. இது 100க்கு 90 பேருக்கு இருக்குது. நம்ம கஷ்டங்கள்லாம் சொல்லி புலம்பி நிறைய அந்த குறைகளை சொல்லி சொல்லி தீர்த்து ஜோதிடன்ற ஒருத்தரை பிடிச்சிட்டு மற்றவங்களாம் நம்ம குறைகளை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே அந்த குறையை சொல்லி 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 இப்படியே பல பேர்கிட்ட யாரெல்லாம் ஆப்பிடுவாங்கன்னு பண்ணுறதுக்குன்னு நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது. இதெல்லாம் மிஸ்யூஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜின்னு பேர். அப்புறம் ஜோதிடர்கிட்ட போயிட்டு எப்படி போகிறாங்கன்னா, அவர் ஜோசியம் சொல்வார், எதிர்காலத்தை சொல்வார், எதிர்காலத்துக்கு ஒரு கைடன்ஸ் சொல்வார்ன்ற எண்ணத்தில் போகிறது ரொம்ப ரொம்ப குறைவான பேர். நிறைய பேர் எப்படி போகிறாங்கன்னா, ஜோசியர்னு சொன்னால் அவர் ஒரு அதிர்ஷ்டம் விற்கிற கடையை வச்சுருக்காரு, அங்கே போய் நமக்கு வேண்டிய அதிர்ஷ்டத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. இது வந்து மிஸ்யூஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி, தவறாக பயன்படுத்துறது. அந்த ஜோதிடர்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து புதையல் எடுத்து கொடுக்கணும், நான் திடீர்னு குபேரன் ஆகிடணும், எனக்கு வந்து லாட்ரியில் பரிசு விடணும், எனக்கு எடுத்தாப்பில் எதிர்பாராத சில செல்வம் சேரணும், ரேஸில் பணம் வரணும், இப்படிலாம் கேட்குறவங்க இருக்காங்க. இதுவும் ரொம்ப பெரிய தவறான ஒரு மிஸ்யூஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, எனக்கு அந்த ஆளை பிடிக்காது, அவனை வந்து நீ கைகாலம் முடிக்கணும், பில்லி சுனி வச்சிடணுன்றாங்க. இது மாபெரும் பெரிய தவறான ஒரு அணுகுமுறை. இது மகாபாபத்தில் வசதிக்கு உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட் உண்டே தவிர, மற்றவர்களுக்கு தீமை பண்ணுறதுக்கு எந்த சாஸ்திரமோ எந்த விஞ்ஞானமோ பயன்படக்கூடாது, நீங்களும் அதை பயன்படுத்தக்கூடாது. ஆகவே இந்த ஜோதிடத்தை வந்து நேராக பயன்படுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப குறைவான பேர் இருக்காங்க. இதில் சில விஷயங்கள்லாம் விஷ்வல் இக்னோரன்ஸ்னு ஒன்று உண்டு. அதாவது நமக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது, வசதியாக இருக்குன்றதுக்காக சில விஷயங்களை தெரிஞ்சிக்காத மாதிரி இருப்போம் ரொம்ப. அது என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ வந்து நமக்கு இந்த செவ்வாதோஷம்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறோம். ஆனால் அது இருக்கோ என்னமோ, அது இருக்குன்னு சொல்லி அதை பற்றி கேட்குறது இது ரொம்ப ஆர்வமாக இருக்குது, எடுக்கவே முடியல. யாரை பார்த்தாலும் கல்யாணம்னே சிவாதோஷன்றாங்க. அது சொல்லாத ஜோசியர்களும் கிடையாது, கேட்காத அன்பர்களும் கிடையாது. அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அது வந்து சிவாதோஷம்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு சிவாதோஷம் இன்னொரு சிவாதோஷத்தை கல்யாணம் பண்ணிட்டா ஒருத்தரை வந்து இன்னொருத்தரை கொன்னுடும் அப்படின்றாங்க, அவங்களுக்குள்ள ஒத்துமை இல்லாமல் போயிடும் அப்படின்றாங்க, தாம்பத்திய சௌக்கியத்தை கெடுத்துரும்ன்றாங்க.
அவங்களுடைய உடல் உறவில் அது பிரயோஜனப்படாதுன்றாங்க. இப்படி பல விதமாக அதுக்கு இன்டர்ப்ரிட்டேஷன் கொடுக்குறாங்க. ஒரு காமன் சென்ஸ் பாயிண்ட், பொது அறிவில் நம்ம சிந்தித்து பார்த்தா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் அது ஜாதகம் நம்புறவங்க, ஜோசியத்தை நம்புறவங்களுக்கு குறிப்பாக, அவங்க பிறக்கும் போதே அவருடைய ஆயுசு இது நிர்ணயம் ஆகிடுறது. அது எப்படி இந்த அங்காரக தோஷம் வந்து அதை மாற்றிட முடியும் அல்லது முன்னாடியே கொண்டுட முடியும்? இது ஒரு காமன் சென்ஸ் பாயிண்ட்டு, பொது அறிவு. ரெண்டாவது, அந்த செவ்வாய் தோஷம்ன்றத வந்து மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பேருக்கு தெரியறது இல்லை, அது செவ்வாய் தோஷம்னு சொல்லி தான் பழகியிருக்காங்க. இது எப்படின்னா, நெகட்டிவ் ஃபார்மேஷன் பேருக்கு, இந்த மைண்டில் நெகட்டிவ் மைண்டு தான் ஜாஸ்தி இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் கம்மியாக இருக்குது நிறைய பேருக்கு, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள். அதனால தான் ஒரு வீட்டுக்கு போன உடனே உங்கள் நண்பருடைய பேர் ராமன் இல்லையான்னு கேட்குறீங்க. அந்த ராமன் இல்லையான்னு கேட்குறவங்க 99 பேர். ராமன் இருக்காரான்னு கேட்குற ஒருத்தர் தான், அந்த ஒருத்தர் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுறாரு. ராமன் இல்லையான்னு கேட்குற 99 பேர் வாழ்க்கையில் தோல்வி அடைகிறாங்க. அதனால தான் வெற்றியாளர்கள் கம்மியாக இருக்காங்க, தோல்வியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஜோதிடத்தில் அங்காரக தோஷம் இருக்குது. அங்காரக தோஷம்னா தான் எல்லாருக்குமே புரியுது, அப்படி தான் சொல்கிறாங்க. மங்கள யோகம்னு சொன்னால் புரிய மாட்டேங்கிறது, தெரிய மாட்டேங்கிறது, சொல்ல விரும்புறதில்லை. இது ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம் அது. அதனால் மக்கள் நிச்சயமாக திருந்தணும், இதை புரிஞ்சுக்கணும். இந்த அங்காரக திசைன்னு சொல்கிறது வந்து ஒருத்தருக்கு வாழ்நாளில் ஒரு முறை தான் வரும். நிறைய ஜாதகங்கள் அந்த திசையே வராது. அந்த திசையே வராத காலத்தில் அவருக்கு அங்காரக தோஷம் இருந்தா என்ன இல்லை என்ன, இதை வந்து ஒரு பொது அறிவோடு நம்ம அணுகணும். அதே மாதிரி இந்த அங்காரகன்னு சொல்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் அதனுடைய ஆதிபத்தியம் என்னவோ அதுக்கு தகுந்த வேலையை தான் செய்யும். அது மற்றவர்களை வந்து அழிக்கிறதுக்கோ தீங்கு செய்கிறதுக்கோ கண்டிப்பாக பயன்படாது. உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போது உங்களுடைய குணாசியங்கள், உங்களுடைய குடுப்பனைகள், உங்களுடைய அதிர்ஷ்டங்கள், உங்களுடைய பாக்கியங்கள், பாக்கியசாலியாக இருக்கிற தன்மைகள்லாம் ஏற்கனவே நிர்ணயம் ஆகிப்போன விஷயம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பெண் அமையும் அல்லது பிள்ளை அமையும். அதை வந்து இந்த அங்கார தோஷம்லாம் மாற்றாது. அப்போ ஜாதக பொருத்தம் பார்க்குச்சு இதெல்லாம் பார்க்க வேண்டாமான்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறது தெரியுது, கேட்கலாம். அதில் என்ன கேட்கணுன்னா, ரெண்டு பேருக்கும் ஆயுள் பாவம் பிறவியில் அடிப்படை ஜாதகத்தில் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டு பேருக்கும் கல்யாண சௌக்கியம் இருக்கா, அதாவது களத்திர சௌக்கியம் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டு பேருக்கும் களத்திர வந்து வீக்காக இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டு பேருக்கும் புத்திரபாவம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டு பேருக்கும் மனோபாவம் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். பாக்கியெல்லாம் தள்ளுபடி பண்ணிடலாம், பாக்கியெல்லாம் வேஸ்ட்டு. நிறைய ஸ்புடம் போடுவேன், ஸ்புடம் பண்ணி போட்டு இது இருந்தால் ஆகாது, அது இருந்தாலும் ஒரு ஜாதகம் கூட தேராது. அப்புறம் ஏற்கனவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப சூஸியாக இருக்க வேண்டியிருக்கு, ரொம்ப செலக்டிவாக இருக்க வேண்டியிருக்கு, ரொம்ப ரொம்ப துர்லபமாக இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அங்காரக தோஷம் நட்சத்திரம் ஆகாது, இதாகாது, எதிர் வீட்டில் சொன்னால், பக்கத்து வீட்டில் சொன்னால், தெரு ஜோசியம் சொன்னான்னு சொல்லிட்டு அதெல்லாம் தவிர்த்துட்டு நாங்கள் எத்தனையோ ட்ரை பண்ணுறோம், 2 வருஷமாக ட்ரை பண்ணுறோம், கல்யாணமாக இல்லைன்னு அழுத்துக்கிறது எவ்வளோ பெரிய தவறுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது முற்றிலும் தவறுது. தவறு ஜாதகத்து பேரில் இல்லை, கடவுள் பேரில் இல்லை, அதிர்ஷ்டத்து பேரில் இல்லை, தசையினுடைய பேரில் இல்லை, அங்காரக தோஷத்தில் இல்லை, உங்கள் கிட்ட தான் இருக்குன்றதை புரிஞ்சுட்டாலே உங்களுடைய தவறை நீங்கள் உணர்றதுக்கு ஆரம்பிப்பீங்க. உணர ஆரம்பித்த அப்புறம் தான் அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். கரெக்ட் பண்ணிட்டால் தான் உங்களுக்கு அந்த வேலையை செய்து முடிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி தாத்பரியங்கள்லாம் கொஞ்சம் சிந்தித்து ஒரு காமன் சென்ஸோடு பயன்படுத்துங்க. எந்த ஒரு சயின்ஸும் எந்த ஒரு ஆர்ட்டும் உங்களை மோசம் பண்ணாது. நீங்களும் அதை பூர்ணமாக பயன்பெற்று பெருவாழ்வு பெற முடியும். இப்படிப்பட்ட நல்ல செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.